கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கொஞ்சம் கடினமான காரியங்கள் தான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்கள், 2 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 7 சபைகளோடும் ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் கடுமையானவைகளாக இருக்கிறது. ஆனால் அவைகள்தான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை நடத்துகிற நல்ல உபாத்திகளாக இருக்கிறது, நல்ல உபதேசங்களாக அவைகள் இருக்கிறது. எனவே அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் சபைகளுக்கு சொல்லிவிட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த வரிசையிலே அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு கடைசி நாட்களிலே வாழுகிற நமக்கு ஏற்றபடி இந்த கடைசி நாட்களிலே நாம் பரலோக ராஜ்யம் போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி கர்த்தராலே நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் வரிசையிலே இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார். ஆனால் இந்த வேத பகுதியை கவனித்து பார்த்தால் இது லவோதிக்கேயா சபைகளுக்கு ஆவியானவர் எழுதுகிறார். லவோதிக்கேயா என்னும் பட்டணத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஆவியானவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் நன்றாக உற்று கவனித்து பாருங்கள். இயேசு வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அப்படியானால் இயேசு எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். அது வருகிறது. வாசற்படியிலே நின்று தட்டுகிற இயேசு எங்கு நிற்கிறார் தெரியுமா? வாசற்படிக்கு வெளியே நிற்கிறார். அதாவது சபைக்கு வெளியே அவர் நிற்கிறார், சபைக்கு உள்ளே அவர் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்று கூடுகிற இடங்கள் தான் சபைகள். இப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஜனங்கள் ஒன்று கூடும்போது அவர்கள் நடுவிலே ராஜாதி ராஜாவாக மகிமையுள்ளவராக எழுந்தருள வேண்டிய கர்த்தர், அவர்களை ஆளுகை செய்கிறவராக, அவர்களை விசாரிக்கிறவராக, அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக, அவர்கள் நடுவிலே எழுந்தருள வேண்டிய கர்த்தர் இப்பொழுது வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் வெளியே நிற்கிறார். இல்லாவிட்டால் அவர் வெளியே துரத்தப்பட்டு விட்டார். அதுதான் உண்மை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் இவைகளை சொல்லும்போது உங்களுக்கு சற்று நெருடலாக இருக்கலாம், கொஞ்சம் கடினமாகவும் இருக்கலாம். ஐயா, சபையிலே இயேசு இல்லையா? அப்பொழுது கூட்டங்களிலே இயேசு இல்லையா? ஐயா, நாங்களெல்லாம் கூடுகிறோம், ஆவியிலே நிரம்புகிறோம், எங்களை பிரசன்னமெல்லாம் நிறைக்கிறது, ஏதோ அந்நிய பாஷையெல்லாம் நாங்கள் பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுகிறோம், இயேசு எங்கள் நடுவிலே இல்லையா? யாரையா சொன்னது இயேசு எங்கள் நடுவில் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கர்த்தரிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் வாசற்படியிலே நிற்கிறேன், வாசற்படியிலே நிற்கிறேன். சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். திருநெல்வேலியிலே இருக்கிறவர் ஒரு அவயவமாக இருப்பார், கன்னியாகுமரியில் இருக்கிறவர்கள் ஒரு அவயவமாக இருப்பார்கள், சென்னையில் இருக்கிறவர் வேறொரு அவயவமாக இருப்பார், அமெரிக்க தேசத்தில் இருக்கிறவர்கள், இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறவர்கள், உலகமெங்கிலும் இருக்கிற தேசங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சபையிலே ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறார்கள்.
இப்படி அத்தனை தேவ பிள்ளைகளும் இணைந்ததுதான் சபை. இப்படி இந்த சபைக்கு கர்த்தர் வெளியே நிற்பதற்கான காரணம் என்ன? அவருடைய சொந்த சரீரம் என்று அழைக்கப்படுகிற சபையை விட்டு, அந்த சபையை விட்டு, அந்த இடத்தை விட்டு கர்த்தர் வெளியே சென்றதற்கு காரணம் என்ன? வேத வசனத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு நடுவில் இருக்கிற கர்த்தர் நம்மை விட்டு துரத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? அன்றைய நாட்களில் லவோதிக்கேயா சபையை விட்டு அவர் வெளியே சென்றதற்கு, இல்லாவிட்டால் லவோதிக்கேயா சபையினர் கர்த்தரை வெளியே துரத்தினதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள், அதிர்ச்சியான காரியங்கள் நமக்கு ஆவியானவராலே கற்றுத்தரப்படும். தெளிந்த இருதயம் உள்ளவர்களாக, திறந்த மனதோடு கூட ஆவியானவரே என்னோடு பேசும் என்று சொல்லி, என்னுடைய நிலைமைகளை எனக்கு சுட்டி காண்பியும் என்று சொல்லி, என்னுடைய காரியங்களை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி, உண்மையான இருதயத்தோடு ஆவியானவரிடத்தில் கேட்பவர்களை ஆவியானவர் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். ஆனால் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்கிற சுய திருப்தியோடு, சுய எண்ணங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஆவியானவரிடத்தில் இருந்து எந்த சத்தமும் வராது, எந்த காரியங்களும் கர்த்தரிடத்தில் இருந்து வராது. திறந்த இருதயத்தோடு ஆண்டவரை குறையிருப்பின் சுட்டி காட்டும் என்று சொல்லி, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி, திறந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுக்குத்தான் ஆவியானவருடைய சத்தம் கேட்கும். மீண்டும் சொல்லுகிறேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னிடத்தில் இருக்கிற குறைகள் என்ன எனக்கு சுட்டி காண்பியும் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என்று சொல்லி, பலிபீடத்தில் ஜீவ பலியாக யார் ஒருவர் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆவியானுடைய சத்தம் கேட்கும். இப்பொழுதும் ஆவியானுடைய சத்தம் அப்படிப்பட்டவர்களுக்கு கேட்கும். வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்திலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், 3 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகிலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 21 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, பிலையாம் என்கிற மனிதனுடைய கண்களை தேவன் திறக்கிறார். அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ராஜாதி ராஜாவாக ஜெய கம்பீரமானவராக தேவாதி தேவன் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். ஒரு கோழி தன் சிறகுகளாலே தன்னுடைய குஞ்சுகளை மூடி இருக்கிறது போல தேவன் தம்முடைய ஜனங்கள் மேலே தம்முடைய சிறகுகளை விரித்து அவர்களை பாதுகாக்கிறதை அவன் பார்க்கிறான். பார்த்து விட்டு தான் பயந்து நடுங்கி விட்டான். அப்படி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே தான் அந்த பிளையம் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று அவன் சொல்லிவிட்டான். இந்த ஜனங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டான். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை அவன் அறிந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி எகிப்து தேசத்திலே பாடுபட்ட தேவ ஜனங்கள், 430 ஆண்டுகள் உபத்திரவப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள், பாடுகளிலே சிக்கி தவித்த தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அவருடைய முறையிடுதலை தேவன் கேட்டு இரட்சகனாக தலைவனாக மோசேயை அவர் அனுப்பி அந்த ஜனங்களை அவர் விடுதலை ஆக்கினார். அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது தேவன் மேக ஸ்தம்பத்தில் அவர்களோடு கூட சென்றார், அக்னி ஸ்தம்பத்தில் அவர்களோடு கூட சென்றார். அவர்களை விட்டு அவர் விலகி போகவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட அவர் விலகி போகவே இல்லை. தேவன் அவர்களோடு கூட இருக்கும்போது எத்தனை ஆசீர்வாதங்கள், கசப்பெல்லாம் மதுரமாக மாறினது, வனாந்திரமெல்லாம் அவர்களுக்கு தேனும் பாலுமாக ஓடினது, வானத்திலிருந்து மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அவர்களோடு கூட இருந்தபோது எந்த ராஜாக்களும் எந்த சத்துருக்களும் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவ்வளவு ஒரு மேன்மையும் பராக்கிரமும் ஆசீர்வாதமும் தேவ ஜனங்களுக்கு உண்டாயிருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேசித்தார், அவர்களை விட்டு அவர் விலகி போகவே இல்லை. ஆனால் சடுதியில் ஒரு நாள் மோசே பார்த்து சொன்னார், இனி நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், இனி உங்களோடு கூட நான் இருக்க போவதில்லை, காரணம் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இப்படி அவர்களை விட்டு கடந்து போக காரணம் என்ன?
இனி நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று மனவேதனையோடு கூட சொல்லுவதற்கு சொன்னதற்கு என்ன காரணம்? ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று கீழ்ப்படியாமை, தேவ ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை. இரண்டாவது பாவம். தேவ ஜனங்கள் பாவம் செய்தபோது வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்கள் தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நமக்கு தெரியும், இந்த வேத வசனம் நமக்கு நன்றாகவே தெரியும். தேவ ஜனங்கள், அதாவது சபை கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகள், பாவத்தோடு உள்ளே பிரவேசிக்கும் போது, இல்லாவிட்டால் பாவத்தோடு துணிகரமான பாவங்களோடு இருக்கும் போது, தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண முடியாமல் அவர்களை விட்டு வெளியே புறப்படுகிறார். இன்றைய சபைகளுடைய நிலைமையை கவனித்து பாருங்கள். சபை கூடி வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவருடைய நிலைமையை கவனித்து பாருங்கள். வேதனையா இருக்கிறது. பல இடங்களில் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தமாய் இருப்பதில்லை. சபையிலே மூப்பர்களாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்வதில்லை. ஆவியின் கனிகள் அவர்களிடத்திலே இல்லை. நான் ஒரு குறிப்பிட்ட சபையிலே பிரசங்கத்திற்காக சென்றிருந்தேன். 3 நாட்கள் கூட்டங்கள். ஆண்டவர் என்னுடைய வாயிலே போட்ட வார்த்தைகளை நான் பேசிவிட்டு நான் வந்துவிட்டேன். 1வது நாள் கூட்டம் முடிந்த உடனே அந்த சபையினுடைய போதகர் என்னிடத்திலே வந்து என்னிடத்திலே பேசினார். ஐயா, நீங்கள் இப்படி பேசிவிட்டீர்கள், அதற்கு பின்பு என்ன நடக்கப் போகிறதோ எனக்கு தெரியவில்லை. இந்த கூட்டங்கள் முடிந்ததற்கு பின்பு நான் என்ன பாடுபடப்போகிறேனோ எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். நான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகிறது? கூட்டம் நல்லபடியாக முடிந்தது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், கூட்டம் நல்லபடியாக முடிந்தது உண்மைதான். 1வது நாள் கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்தார் உண்மைதான். ஆனால் நீங்கள் பேசின, கூட்டத்திலே பேசின அத்தனை காரியங்களும் எங்களுடைய சபையிலே அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபித்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் பேசின அத்தனை காரியங்களுமே தீர்க்க தரிசனங்களாக சபைக்கு வந்துவிட்டது. எங்களுடைய சபையிலே நடந்து கொண்டிருக்கிற, எங்கள் சபை மக்கள் செய்து கொண்டிருக்கிற அத்தனை அக்கிரமங்களும் பாவங்களும் செய்தியிலே அப்படியே வந்துவிட்டது. கர்த்தர் பேசிவிட்டார். அதிலும் குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு காரியம், எங்களுடைய சபையிலே முக்கியமான ஒரு நபர், அவர்தான் எங்கள் சபைக்கே பில்லராக இருக்கிறார். சபைக்கு மிகுதியான பொருளுதவிகளை அவர்தான் செய்கிறார். அவர்தான் மிகுதியான காணிக்கைகளை சபைக்கு கொடுக்கிறார். அவரைத்தான் மேலிடமும் பாராட்டி கொண்டிருக்கிறது. அவர் யாரை நினைக்கிறாரோ அந்த ஊழியக்காரரை சபையிலே வைப்பார். அவரை வெறுத்தவர்கள், அவருக்கு பிடிக்காதவர்களை உடனே அவர் லெட்டர் எழுதி போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். இப்பொழுது இவர்களெல்லாம் என்ன நினைக்கப் போகிறார்கள் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லித்தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்கள் என்று இவர்கள் நினைக்கப் போகிறார்கள். நினைத்து இந்த மீட்டிங் முடித்ததற்கு பின்பு என்னை மாற்றும்படியாக கடிதங்கள் கட்டாயமாக புறப்பட்டு போகும். என்னை எனக்கு என்ன ஆகுமோ தெரியவில்லை. இல்லாவிட்டால் சபையிலே உட்கார வைத்து என்னை என்ன கேள்வி கேட்பார்களோ தெரியவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னதை நான் சொன்னேன், என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி நான் புறப்பட்டு வந்து விட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய மனுஷர் சொன்ன காரியங்களை கவனித்து பாருங்கள். சபைக்கு அதிகமான காணிக்கை கொடுக்கிறார். சபையிலே முக்கியமானவராக இருக்கிறார். மேல் இடத்தில் உள்ள செல்வாக்கையும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவருடைய துணிகரமான பாவங்கள் சபையில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அத்தனை பேருக்கும் தெரிகிறபடி சபையில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான பேருக்கு அவருடைய துணிகரமான பாவங்கள் தெரிகிறபடி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அவர்தான் சபையை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்தான் சபையிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு எப்படி சபையிலே இருப்பார்? இயேசு எப்படி சபையிலே இருப்பார்? நான் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து, இந்த பரிசுத்த வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பழைய பாடல் ஒன்று சொல்லுகிறது, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. பாவிகளுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாவிகள் மனந்திரும்பும் பட்சத்தில் அவர்களை அவர் அணைத்துக் கொள்ளுகிறார். பாவிகளுக்கு தம்முடைய கல்வாரியின் அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். மனந்திரும்பினால் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்கு பதிலாக அவன் மனந்திரும்பாமல் தன்னுடைய பாவங்களிலே துணிந்து நடப்பான் என்றால் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சன் தலையை தேவன் உடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபைகளில் பரிசுத்தம் இல்லாவிட்டால் அந்த சபை கூடுதலுக்கு பெயரை என்ன தெரியுமா? பரிசுத்தமான சபை கூடுதல். இன்றைக்கு இந்த காரியங்களை சபைகளிலே பேசி பாருங்களேன், கூட்டங்களிலே பேசி பாருங்களேன். முக்கியமானவருடைய இருதயங்கள் நடுங்க ஆரம்பிக்கிறது. ஐயா இப்படியெல்லாம் பேசாதிருங்கள் ஐயா, பேசினால் சபைக்கு காணிக்கை வராதையா? அவர்கள் தான் அதிகமான காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், சாராயம் விற்கிறவர்கள், துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள்,
துஷ்டத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறவர்கள், இவங்க தான் சபைக்கு அதிகமாக காணிக்க கொடுக்குறாங்க, இவங்க தான் ஏன் சபை பில்லர், இவங்க தான் ஏன் சபை கட்டினதுக்கு பாதி பணத்துக்கு மேலே இவங்க தான் ஏன் கொடுத்துருக்குறாங்க, ஐயா நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் போயிடுவாங்க ஐயா, இனிமேல் போய் நான் வீட்டில் போய் அவங்கள கூல் பண்ணணும் ஐயா. யாரை கூல் பண்ணி என்ன நடக்க போகிறது? துன்மார்க்கனோடு ஒத்துப்போகிறவர்களோடு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நோ, சம்பந்தம் இல்லை. லவோதேக்கியா சபையை விட்டு தேவன் வெளியே இருந்தார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொன்னார். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு தேவ ஜனமே, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய சபைகளுக்காக மனம் உடைந்து அழுகிற காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும் சபைகள். ஆண்டவரே, எங்கள் சபைகளை பரிசுத்தப்படுத்த மாட்டீரா? எங்களுடைய சபைகளை பரிசுத்தப்படுத்த மாட்டீரா? பரிசுத்தப்படுத்துகிற தேவன் எங்களை சபைகளை பரிசுத்தப்படுத்தி, உம்முடைய பலிபீடத்தினுடைய அக்கினி எங்கள் சபைகளை பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களை கவனித்து பாருங்கள். தேவனுடைய ஊழியனாகிய பேதுரு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, நான் எங்கே இருப்பேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான். பேதுரு வந்தபோது பேதுருவோடு இயேசுவும் கூட வந்தார் சபைக்குள்ளே. அனனியா சப்பீராள் ஒரு சின்ன பொய் தான் சொன்னார்கள் சபையிலே, அதே இடத்திலே செத்து போனார்கள். சபை பரிசுத்தமானது, அங்கு தேவன் வாசமாய் இருந்தார், தேவனுடைய அக்கினி இருந்தது. சபையை கண்டு உலகம் நடுங்கிற்று, ராஜாக்கள் நடுங்கினார்கள். ஜெபம் பண்ணிய போது இடம் அசைந்தது, சிறைச்சாலைகள் அசைந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் உடைந்தது, கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிற்று, வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், பிசாசுகள் எல்லாம் ஓடினது, மந்திரவாதிகள் முதற்கொண்டு நிற்க முடியாமல் மனம் திரும்பினார்கள். காரணம், சபையிலே தேவன் இருந்தார், தேவன் இருந்தார். வாட் அபவுட் டுடே? இன்றைய வறட்டு நிலைமையை கண்டு இவைகளை உணர்ந்தும் எத்தனை நாட்கள் நாம் நம்முடைய மலட்டுத்தன்மையை மறைத்து கொள்ள போகிறோம்? சத்தியத்தை அறிவிப்பதினாலே பல வேளைகளிலே நாம் பலருக்கு சத்ருவாய் மாறுகிறோம், உண்மைதான். ஆனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கிறவர்களுக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்க வேண்டும், உள்ளதை உள்ளதாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு சபைகள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுகிறார், உங்களுக்கு தெரியும். அதில் 5 சபைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். 2 சபைகளை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தட்டி கொடுத்து நீ சூப்பர்லாம் சொல்லலாம் ஆண்டவர், நான் வருகிற வரைக்கும் உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டுரு, நீ ஜாக்கிரதையாயிரு, நீ விழித்திரு. அவங்களுக்கும் ஒரு வார்னிங் தான் கொடுக்கிறார். ஆனால் 5 சபைகளை பார்த்து நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா இல்லைனா வாசற்படியில் நிற்கிறாரா? அன்பு சகோதரரே, நீங்கள் செய்யும் தொழிலில் இயேசு இருக்கிறாரா இல்லைனா உங்கள் தொழிலுக்கு வெளியில் இயேசு நிற்கிறாரா? பிரதர், நீங்கள் செய்கிற வேலையில் இயேசு இருக்கிறாரா இல்லைனா வேலைக்கு வெளியே இருக்கிறாரா? பிரதர், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் இயேசு இருக்கிறாரா இல்லைனா ஊழியத்துக்கு வெளியே இருக்கிறாரா? நீங்கள் எசேக்கியேலை வாசித்து பாருங்கள், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்பதற்கு ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதற்கு முன்பாக தேவன் அந்த தேசத்தின் மேலே கோபம் கொண்ட அந்த தேசத்தை அழிப்பதற்கான காரியங்களை பட்டியலிடுகிறார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஆசாரியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டுள்ளவைகளுக்கும் பரிசுத்தமானவைகளுக்கும் உரிய வித்தியாசத்தை காண்பிக்காமல் போனார்களாம். அதாவது என்ன அர்த்தம்? பாவத்தை குறித்து பேசாமல் போனார்கள், இவைகளெல்லாம் தவறு என்று சொல்லாமற் போனார்கள். இன்றைக்கு நிலைமை, ஐயோ இப்படிலாம் பேசுனா இது தவறுன்னு சொன்னால் அவங்க பாதிக்கப்படுவாங்க, இது தவறுன்னு சொன்னால் இவங்க பாதிக்கப்படுவாங்க, தவறுன்னு சொன்னால் இவங்க கோவிச்சுப்பாங்க, இவங்க போயிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. நம்ம சபைக்கு மக்கள் வரணும்னு அவசியம் கிடையாது, பரலோக ராஜ்யத்திற்கு மக்கள் வரணும். நான் நடத்துகிற கூட்டத்துக்கு மக்கள் வரணும்னு அவசியம் கிடையாது, பரலோக ராஜ்யத்திற்கு மக்கள் வரணும். ஒரு சிலர் என்ன தெரியுமா, அவங்க சபைக்கு வந்தால் தானே நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை பேச முடியும். இனி அதற்கெல்லாம் காலம் அல்ல, இனி காலம் சொல்லாது. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பாருங்கள். இயேசு வருகிறார் என்கிற செய்தியை இந்த கொரோனா சத்தமாய் சொல்லி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. வாசற்படியில் நின்று தட்டுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கதவை திறப்போம். வாரும் ஆண்டவரே,
நாங்கள் எங்களை பரிசுத்தத்திற்காக அர்ப்பணிக்கிறோம், உள்ளே வாரும், தயவாய் அவரை அழைப்போம், அவர் வருவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், அவர் வருகையில் நம்மை எடுத்து கொண்டு செல்லுவார், அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவார். இப்படி ஒரு மகிமையான சபையாக நாம் செல்லுகிற சபைகள் மாற்றப்பட, நாம் செல்லுகிற ஊழியங்கள் மாற்றப்பட, நாம் அதற்காக பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படி மாற்றுவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.